ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன சப்ஜெக்ட்டு, அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்குது, அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி துணுக்குமூட்டை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி சைக்காலஜி. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கமெண்டில் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, சார் பிஎஸ்சி சைக்காலஜியை பற்றி சொல்லுங்கள், டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ. ஸோ பிஎஸ்சி சைக்காலஜி, ஸோ இந்த கோர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பயங்கரமாக என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, இந்த பிஎஸ்சி சைக்காலஜிக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படின்னு சொல்லும்போது சைக்காலஜி அப்படின்னால எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் மனோ தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய மைண்டு, பிஹேவியர், அவனுடைய சைக்கி, ஸோ இதை பற்றியான படிக்கக்கூடிய ஒரு ஸ்டடீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி. ஸோ இந்த சைக்காலஜி ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் இந்த சைக்காலஜிக்கு ஏன் இவ்வளோ ஒரு வாண்டட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ இந்த மாடர்ன் வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு லைஃப்பில் தான் என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்காங்க. ஒருத்தருடைய பிஹேவியரை புரிஞ்சுக்கிறது, அவருடைய மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் நிறைய கவுன்சிலிங் அப்படிங்கிறது தேவைப்படுது. எல்லா இடத்துலையும் கவுன்சிலிங் தேவைப்படுது. ஒரு வீட்டில் இருந்து ஆரம்பித்து படிக்கிற இடம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை பார்க்குற இடம், ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஒருத்தருக்கான அந்த ஸ்ட்ரெஸ்ஸான மைண்டை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு யாராவது கவுன்சிலிங் கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா நிறைய தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறது படிக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இது பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கும்போது ஸ்டடி அபவுட் ஹியூமன் மைண்டு, பிஹேவியர், அதுக்கப்புறம் சைக்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பற்றியான படிக்கக்கூடிய இந்த சைக்காலஜி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர் கோர்ஸ். ஸோ 3 வருஷத்துக்கான ஒரு கோர்ஸ் தான். 12th ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும், 12th நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறத என்ன செய்யலாம் அப்படின்னா எடுக்கலாம், இல்லைன்னா பிஏ சைக்காலஜி அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோடைய கோர்சஸ் பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஸோ எல்லா காலேஜஸ்லுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி அப்படிங்கிறது மேக்ஸிமம் காலேஜஸில் வந்துட்டு இருக்குது. இந்த பிஎஸ்சி சைக்காலஜிக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓயுஏடி, சிஜிபிஏடி, என்இடி, ஜேஎன்யூஇஇ. ஸோ இப்படி பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு நிறைய யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜிக்கு வந்துட்டு அட்மிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த டைமுக்கு நிறைய இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஸ் பர்சன்டேஜ், ஸோ ஓரளவுக்கு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எடுத்திருக்கணும் அவங்க 12th ஸ்டாண்டர்டில். ஸோ இது மட்டும்தான் அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா. அது போக இந்த சைக்காலஜி படிக்கிறதுக்குன்னு சில என்ன பண்ணுறது அப்படின்னா பொறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய தேவைப்படும். ஏன்னா ஒருத்தரை ஹேண்டில் பண்ண போகிறோம், அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காரு, அவரை சில கோபப்படுறவராக இருக்காரு, அவருடைய மென்டல் பிஹேவியர் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா இந்த பொறுமைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். இந்த சைக்காலஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் நிறைய பொறுமை இருந்துச்சா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எலிஜிபிலிட்டி அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் செக்டர்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அவங்களை எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ தெரபிஸ்ட் இல்லைன்னா சைக்காட்ரிஸ்ட். ஸோ இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறத அப்படியே பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், சைக்காலஜி அசிஸ்டண்ட்டு, சைக்காலஜிஸ்ட், சைல்டு கேர், மென்டல் கவுன்சிலர், சைக்காட்ரிஸ்ட், அதுக்கப்புறம் ரிசர்ச் ஸ்காலர், அப்புறம் சைக்காலஜி இன்ஸ்ட்ரக்டர், பர்சனல் ட்ரெயினர், லெக்சரர், அதுக்கப்புறம்
மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ப்ரைவேட்டிக் அசோசியேஷனில் வந்துட்டு ஜாப் வந்துட்டு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் அசோசியேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ஸும் வந்துட்டு சைக்காலஜி படித்தவங்களுக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அப்புறம் இந்தியன் ஆர்மி, அதுக்கப்புறம் நிறைய விளம்பரங்களில் நீங்கள் பார்க்கலாம் வந்துட்டு ஆஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு நிறைய விளம்பரம் வந்துட்டு நமக்கு போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஆஷா ஃபவுண்டேஷனில் வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த சைக்காலஜி படிக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒன்று சைக்காட்ரிஸ்ட், இன்னொன்று வந்துட்டு சைக்காலஜிஸ்ட், ரெண்டாவது இந்தியன் ஆர்மியில் ரொம்ப முக்கியமாக மிலிட்டரி சைக்காலஜிஸ்ட். ஸோ அந்த மிலிட்ரி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப தேவைப்படுது. ஸோ அவங்களுக்கு இந்த சைக்காட்ரிஸ்ட் ஜாப் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆஷா ஃபவுண்டேஷன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் மென்டல் ஹெல்த்து கவுன்சிலர். ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியமாக தேவைப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், சைல்டு கேர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஆடா ADHA டெவலப்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் சைக்கோ அனலாசிஸ் எக்ஸ்பர்ட். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அப்ராட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜி படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ் அந்த ஜாப் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தேனா கன்சல்டன்சி அண்ட் சைக்கோ தெரபி, பாஸ்டன் சைல்டு ஹாஸ்பிட்டல், மாடர்ன் ஹெல்த், அரோரா அண்டு சாண்டியாகோ. ஸோ எந்தெந்த மாதிரியான ஏரியாவில் ரெக்யூர்மெண்ட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, மென்டல் ஹாஸ்பிட்டல்ஸ், மென்டல் ஹெல்த் கேர் சென்டர், ப்ரைவேட் சைக்காட்ரி சென்டர், ஐடி கம்பெனிஸ், முக்கியமாக ஐடி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு பிஎஸ்சி சைக்காலஜி படித்தவங்கள எடுக்காங்க கவுன்சிலிங். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிஸில் லெக்சரருக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா சைக்காலஜி படித்தவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா எடுக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது பண்ணணும், பிஎஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, பிஹெச்டி. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸில், ப்ரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஸர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்குது. ஸோ சைக்காலஜி அப்படிங்கிறது படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு சில பெற்றோர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி படிக்கலாமா, எவ்வளோ தூரத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் நம்பியே என்ன செய்யலாம் அப்படின்னா சைக்காலஜி அப்படிங்கிறது படிக்கலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆஃபர் பண்ணுறாங்க, நம்ம தேடி போய் என்ன பண்ணோம் அப்படின்னா ஜாப்பை பிடிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம், இருந்த இடத்துல இருந்த ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காது. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இயர்லி 4 lakhs இருந்து 10 lakh வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இயர்லி பேக்கேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்காலஜி கோர்சஸ் பற்றியான டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கோப், அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இது மேலும் உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா டைமாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் துடுக்குமுட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே செலக்ட் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஏதாவது தகவல்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக சொல்லுங்கள். பாய்.